ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மெர்சல் திரைப்படத்தோட வெற்றிக்கு முக்கிய காரணங்களில் ஒருத்தர் தான் எஸ் ஜே சூர்யா இவருடைய உண்மையான பெயர் ஜஸ்டின் செல்வராஜ் இவருடைய பூர்வீகம் அப்படின்னு பார்த்தோன்னா திருநெல்வேலி தான் படிக்கிறதுக்காக தான் சென்னைக்கு வந்தார் சென்னையில் இருக்கக்கூடிய லயோலா காலேஜில் தான் படித்தார் படித்து முடித்த உடனே சினிமாவில் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு தேடி அலைய ஆரம்பித்தார் பல கஷ்டங்கள் பலவிதமான தோல்விகள் அதை எல்லாத்தையும் தாண்டி வந்து பல திரைப்படங்களில் உதவி இயக்குனராக இவர் பணி புரிஞ்சிருக்காரு அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய திரைப்படங்கள் அப்படின்னா ஆசை உல்லாசம் ஆகிய அஜித் குமாரோட திரைப்படங்களில் இவர் உதவி இயக்குனராக பணி புரிஞ்சிருக்காரு அந்த சமயத்தில் நடிகர் அஜித் குமார் கூட இவருக்கு நெருங்கிய நட்பு ஏற்பட்டிருக்கு அந்த நட்பின் காரணமாக வாலி திரைப்படத்துக்கான கதையை அஜித்குமார் கிட்ட சொல்லியிருக்காரு அஜித்குமாரும் ஒத்துக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அஜித்குமாரை வச்சு வாலி திரைப்படத்தை இவர் இயக்கியிருப்பார் அந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது அதனைத் தொடர்ந்து தலை கூட முடித்தாச்சு தளபதி கூட ரெண்டாயிரத்தில் குஷி திரைப்படத்தை இவர் இயக்கியிருப்பார் அந்த திரைப்படத்திலையுமே ரொம்பவே சூப்பராக சூப்பர் ஹிட் கொடுத்துருப்பார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தெலுங்குல குஷி திரைப்படத்தை இவர் இயக்கியிருக்கார் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி மூணில் ஹிந்தியில் குஷி திரைப்படத்தையும் இவர் இயக்கியிருக்காரு அதனைத் தொடர்ந்து பார்த்தோன்னா நியூ அன்பே ஆறுவிரை இசை அது மாதிரி ஒரு சில திரைப்படங்களை இயக்கியிருக்காரு யட்சன் இறைவி ஸ்பைடர் மெர்சல் நண்பன் இந்த மாதிரி நிறையா திரைப்படங்களில் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டும் வராரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நெகட்டிவ் ரோல் கொடுத்தா ரொம்ப பின்னி எடுக்கிறாரு எஸ்ஜே சூர்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பிறந்த எஸ் ஜே சூர்யாவுக்கு இப்போ வயது பார்த்தோன்னா நாற்பத்தி ஒன்பதாகுது இன்ன வரைக்குமே எஸ்ஜே சூர்யா திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கார் அதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அன்பே ஆறுவரே படத்தை இவர் இயக்கி நடித்த பொழுது அந்த திரைப்படத்தில் நடித்திருந்த கதாநாயகி நிலாக்கும் இவருக்கும் காதல் ஏற்பட்டதாக ஒரு சில செய்திகள் வந்தது ஆனால் அந்த செய்திகள் எல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு எஸ்ஜே சூர்யா மறுத்திருக்காரு இருந்தாலுமே கதாநாயகி கூட ஏற்பட்ட காதல்னால தான் இது வரைக்குமே எஸ் ஜே சூர்யா திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்காரு அப்படிங்கிற செய்தியும் வெளிவந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்